தற்போது நாளை முதல் 30/3/22 முதல் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பங்கள் நம்முடைய இணையதளத்தில் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ளிகேஷன் 28/4/22 வரை அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண கடைசி நேரம். தேர்வுகள் 24/7 அதாவது ஜூலை 24 அன்று தேர்வுகள் நடத்தப்படும். 3 மணி நேரம் தேர்வுகள் நடத்த தேர்வாணையம் உத்தேசித்துள்ளது. அந்த 3 மணி நேரம் நடைபெற்ற தேர்விலே கிட்டத்தட்ட 200 கேள்விகள் கேட்கப்படும். Group-4 வேகன்சி நான் சொல்கிறேன். ஓகே, ஏற்கனவே Group-4 தேர்வு கொடுத்த ஆனுவல் பிளானரிலே 5255 வேகன்சிகள் இருப்பதாக நாம் திட்டமிட்டிருந்தோம். தற்போது கிடைத்த தகவலின்படி நாளை வெளியிடப்பட்டுள்ள 7382 வேகன்சிகள் உள்ளன. அது வரக்கூடிய நாட்களிலே தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும். இந்த 7381 வேகன்சியிலே 81 வேகன்சியானது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே ஒதுக்கீடு செய்ய நோட்டிஃபிகேஷனில் அனுமதித்துள்ளோம். அந்த 81 வேகன்சிகளும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவையை ஃபில்லப் பண்ணிக்கிற பொழுது 7301 வேகன்சிகள் போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகின்றன. இதில் குறிப்பிடப்பட்ட அம்சம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் அரசானது கார்பரேஷன் போர்ட்ஸ் போன்றவையெல்லாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக நிரப்பப்படும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 163 போஸ்டுகள் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் ஆகிய 2 போஸ்டுகளும் 163 போஸ்டுகளும் குறிப்பாக ஸ்லம் கிளியன்ஸ் போர்டு என்ற போர்டானது தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு என்கின்ற முறையிலே அதற்கும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆகிய 2 போர்டுகளும் அவர்களுடைய நிறுவனத்திற்கு 163 ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டைப்பிஸ்ட்டுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டும் என்று இன்று கோரிக்கையின் அடிப்படையில் மொத்தம் 7301 போஸ்டுகள் வரக்கூடிய நாட்களிலே போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்ப தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது.